ஹாய் வியூவர், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, பிஹெச் கால்குலேஷன். 10th ஒரு கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பிஹெச் கால்குலேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, ஓகேங்களா, அதுக்கு வந்து எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்கு போகிறோம். பிஹெச் கால்குலேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் எப்படி வந்து பிஹெச் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, இல்லை ஷார்ட் மெத்தட் ஒன்று சொல்லித்தரேன், அதுபடியும் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினில் கால்குலேட் த பிஹெச் ஆஃப் 0.01 MHNO3 அப்படின் இருக்காங்க. இதோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்க, இங்கே பாருங்க, இது வந்து ஹச் ப்ளஸ் அயன் அப்படின்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஆசிட்ல உங்களுக்கு தெரியும் ஹச் ப்ளஸ் அயன் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேங்களா, அப்படி இருந்துச்சுனாக்கா அது வந்து ஆசிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து ஆசிட்டுக்கான ஃபார்முலா எழுதணும். பிஹெச் எழுதும் போது ஹச் ப்ளஸ் அயன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபார்முலா பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச் ப்ளஸ். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. Thank you.
ஜீரோ வந்து ஜீரோ தான் வேல்யூ, அது ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து வெளியே வெளியே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, உள்ள வந்து மைனஸ் இருக்குது, ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுற மல்டிப்ளை இருக்குது, அப்போ என்ன கிடைக்கும், ப்ளஸ் டூ லாக் டென்னோட வேல்யூ ஒன்று. அப்போ பிஹெச் வந்து டூ, பிஎட்டு ஒன் டூ, ஆன்சர் பிஹெச் வேல்யூ டூ. ஓகேங்களா, அப்போ நைட்ரிக் ஆசிட்டுக்கு பிஹெச் வேல்யூ டூ. அப்போ பாருங்கள் சார்ட் பாம்பு, சார்ட் பாம்பு டூ இருக்கா, இந்த மாதிரி டூ ஈஸியாக இருக்குங்களா. இது மாதிரி தான் மாந்தா எழுதி வேல்யூ பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.